நான் வந்து படத்தில் நடிக்க ஆரம்பித்தது கமல் சாரை பார்த்து தான். நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக எங்கள் காலேஜ்லாம் பேசப்பட்டு ரொம்ப ஒரு ரொம்ப பாப்புலராக இருந்தேன். வரதும் பெண்கள் நடுவில் ரொம்ப ரொம்ப ஒரு கிரேஸ் இருந்தது. ஸோ இருந்தால் நம்ம அந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு வெறி எல்லாம் வந்து அப்புறம் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணி அப்புறம் ஒரு நடிகன் ரசிகன்லாம் இருந்து ஒரு காதல்லாம் மாறி அப்புறம் இன்றைக்கி எது பண்ணாலும் ஒரு எக்ஸலன்ஸ்னு என்ன சொல்கிறது, சக்ஸஸ்க்கு வந்து கீ வந்து எக்ஸலன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இலக்கணமாக இருக்கார் கமல் சார். நான்லாம் காலேஜ் உள்ளே போகும்போது, கிளாஸுக்குள்ளே போகும்போதே ஏதோ ஒரு உங்களோட பாதிப்பு ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன உனக்கு பெரிய கமல்னு நினப்பா அப்படின்னு கேட்பாங்க. எங்கே போனாலும் இவனுக்கு ஒரு பெரிய கமல் நினப்போ அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுமோ என்னமோ, அது எனக்கு அப்புறம் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு கூட நினச்சது உண்டு. பட் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க, கமலே ஒரு காரணம். பட்டு நான் வந்து நான் என்னை கமல்னு நினச்சிக்கிறது இல்லை, அதான் தட் இஸ் வேர் இட் ஸ்டார்ட்ஸ். நான் வந்து வெறும் கருவி, கதையின் கருவியாக நினைத்துக்கொள்கிறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு அப்படின்னா முன்னாடியே இல்லையா நான் சுயம்புவான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. என்னுடைய ஆரம்பம் என்னுடைய ஏரிக்கரையில் தெரிந்த சூரியன் சிவாஜி அவர்கள், அதை வந்து மாற்றி சொல்லவே முடியாது. மார்லன் பிராண்டோலாம் எனக்கு அப்புறமா தான் தெரியும். அது அதனுடைய நுணுக்கங்கள், உலக நடிப்பின் நுணுக்கங்கள் புரிய ஆரம்பித்ததற்கான பாலபாடம் கற்றுக் கொடுத்தவர் சிவாஜி அவர்கள் தான், அதில் மாற்றமே கிடையாது. அதை வந்து நான் உதறணும்னு கூட நினைக்கல. அது என்னுடைய ஒரு ஜெனட்டிக் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நான் அதுக்காக எனக்கு சப்பு கட்டுக்கிட்டுக்கிறேன்னு நினைக்க வேணாம், என்ன உதறிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது இருக்கும். அது என்னுடைய இப்போ நான் எப்படி அந்த பிறந்த ஊர், நான் இங்கே வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன், பிறந்த ஊர் பரமக்குடி தான், அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் சிவாஜியின் சாயலில் உள்ள அவருக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல எந்த விதமான, பிரபுவுக்கு எவ்வளோ பெருமை இருக்கோ, ராம்குமாருக்கு எவ்வளோ பெருமை இருக்கோ அவ்வளோ பெருமையாக நான் அதை சொல்லிக்கிறேன். ஆனால் அதற்கு அடுத்த கட்டத்துக்கு சினிமாவை நகர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் என்ன அவர் தோளிலிருந்து திருவிழா பார்த்தேன்னு கவிஞரை பற்றி சொல்லும்போது வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பார், நீங்கள் என்ன ஒரு கேள்வியின் அடிநாதம் அதுவாக இருந்திருக்கும், நீங்கள் என்ன பெரிய கணதாசனோட பெரியாள்னு நினைக்கிறீங்களான்னா, அதுக்கு அழகாக பதில் சொன்னார் அவர், தோளில் உட்காந்து திருவிழா பார்த்த பையன், எனக்கு என் நினைப்பில் நான் அவரை விட உயரம் தான் நினைப்பேன், ஆனால் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டார் என்னென்னு. அந்த மாதிரி நான் தோல் மடி எல்லாம் பூந்து விளையாடியிருக்கேன். ஆனால் என்னுடைய அடையாளத்தை நான் காட்டி கொண்டது வந்து தேவர் மகனில். கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபில் பேசும்போது அவரோட சாயல்லாம் நிறையா வரும், ஆனால் என்னோட சாயலும் இருக்கும். ஸோ நானே தாயாகி என்னை அவரை தந்தையாக்கி பெற்றுக்கொண்ட பிள்ளை தான் அந்த படத்தில் நடித்த பிள்ளை. ஸோ அதான் அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்காது. அந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறது எனக்கு அதான் சொல்லுவாங்க, இது பிளேக்யாரிசம் மாதிரி தெரியலையா உங்களுக்கு, என்ன ராமாயண கதைகள் தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதே கதைகள் தான் தொடரும். தமிழ் சினிமாவை பற்றி ஒரு அழகான விமர்சனம் சொன்னார், ஒரு சுருக்கமாக சொல்லிடலாம் சார்னு, தமிழ் சினிமாவை பற்றி எள்ளி நகையாடும் ஒரு நல்ல கலைஞர் அவர். அவர் சொல்கிறாரு, என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார், அவர் சொன்னார், தமிழ் சினிமாவோட கதைகளை சுருக்கமாக ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கலாம் சார், அப்பா ஒத்துக்கு வர்றது தான் சார் கதைன்ட்டார். என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு, ஆமாம் சார் அப்படின்னு பகீல்னது எனக்கு. ஏன்னா தேவர் மகனும் அதான் கதை, நான் ஏதோ பெரிய இது பண்ணிட்டேன்னா அப்பா ஒத்துக்கு வராங்கிறது தான் ராமாயண கதையும் கூட இல்லையா, அப்பா ஒத்துக்கிறதுங்க அவ்வளோதான், அது காதலாக இருக்கலாம். அது இந்த அப்பா இஸ் அ பேட்ரியார்க்கல் சொசைட்டிங்கிறத அவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இந்த அப்பா யாருன்னு சொல்லிக்கிறதுலாம் இது இல்லை. இப்போ நான் தான் உங்களுக்கு அப்பான்னா ஒத்துக்குங்க, தப்பு இல்லை, நான் ஒத்துக்கிறது தான் முக்கியம், அது நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அது பெருமையாக தான் இருக்குது, என்னுடைய தொடர்ச்சியாக, அவருடைய தொடர்ச்சியாக, நான் என்னுடைய தொடர்ச்சியாக. நான் சிவாஜி சார்கிட்ட இருக்கும்போது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப அதிக பிரசங்கத்தனம் பண்ணுவதற்கான அனுமதி எனக்கு கொடுத்துருந்தார், அன்பின் காரணமாக, அருகதையின் காரணமாக அல்ல. அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் எனக்கு தோணுது என்ன, அப்பா வரனாலும் அண்ணன் தான் கும்பிடுவேன், ஏன்னா நடிகர்களுக்கு வயதை குறைத்து சொல்வதில் ஒரு சந்தோஷம் உண்டு, அவருக்கும் உண்டு அது என்ன மாதிரி. அதனால் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னா எந்த நடிகனுமே அரங்கேறுவதில்லை அப்படின்னா, அப்படியா ஏன் அப்படின்னாரு. ஆமாம், நான் நீங்கள் பார்த்த ஒத்தியையே நான் அரங்கேற்றுவேன், நான் பார்த்த ஒத்தியை நான் அரங்கேற்ற முடியாதுன்னு, வேற ஒரு நடிகன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னபோது இப்படி பார்த்துருவேன், என்னடா வயசு உனக்கு என்னாரு. அப்போ 40 வயசு,
வயசுக்கு மீறி பேசுகிற நீ, பாராட்டா விமர்சனமானே அப்படின்னு கேட்டேன் நான். ரெண்டும் தான் போ அப்படின்னாரு, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அதுதான் நிஜம், நான் பார்த்த கனவு இடையெல்லாம் நிறைவேற்றும் கால அளவு எனக்கு கிடையாது. ஏன்னா நான் பயிற்சி நேரத்தில் கொஞ்சம் நாள் ஆகிடுது, ப்ராக்டிஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுல கொஞ்சம் நாள் ஆகிடுது, அதுக்குள்ளே கர்டன் முடுற டைம் வந்துடுது. அதனால் ஆனால் அதுக்காக முயற்சியை விட்டுறக்கூடாது. பீட்டர் பிரின்சிபல்னு ஒரு மாதிரி ஒரு கேலியாக சொல்லுவாங்க, எவ்ரிபடி லெவ் ரீச்சஸ் இஸ் லெவல் ஆஃப் இன்கம்பீட்டன்ஸ்னு. நம்மளுடைய அதுக்கு மேலே வந்த லெவல் தான் இன்கம்பீட்டன்ஸ். நம்ம உலகுக்கு காட்டுறது நம்முடைய கம்பீட்டன்ஸு. நீங்கள் எக்ஸசைஸில் பார்த்தா கூட யூ மஸ்ட் எக்ஸசைஸ் டில் ஃபெயிலியர். அதனால் ஃபெயிலியருங்கிறது வந்து எப்பவுமே மரணத்தை கூட தப்பாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அது வாழ்க்கை மரணம்னு என் படத்தில் டயலாகு கூட வரும். ரெண்டையும் ரெண்டாக பிரிக்கிறவங்களுக்கு தான் குழப்பம். வாழ்க்கையின் ஒரு பகுதி மரணம்னு வச்சுக்கிட்டா எப்படி முற்றுப்புள்ளி வந்து ஒரு வாக்கியத்தின் பகுதி ஆகிறதோ அந்த மாதிரி சாவும் பகுதி ஆகிடும். அதே மாதிரி தான் சாயலும். என்னுடைய ஆரம்ப எழுத்து கேபிட்டல் லெட்டர் அது என்னதுக்கு வேணான்னு சொல்கிறதோ இல்லை எனக்கு அந்த மாதிரி இல்லைன்னு. கம்மிங் பேக் டு யுவர் க்வெஸ்சன், நான் நிறையா பேசி வழி தவறி போயிட்டார்னு யாரும் நினச்சிடக்கூடாது, அப்படி தான் போனேன். பட் இது வந்து எனக்கு பல சாயல்கள் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாயுடு நடித்தார் இல்லையா, அது நான் ஜாதி பேரை சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ நினச்சாலும் விட மாட்டேங்குது. தமிழகம் அரசியலும் தமிழகமும் ஜாதி பேர் இல்லாமல் நடக்காதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாரதியார் பாப்பாவுக்கு சொல்லின பாட்டு முடிஞ்சு பாப்பாலாம் கொள்ளு தாத்தாவாயாச்சு, பட் இன்னமும் ஜாதி இருக்குது. அதனால் அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் நாயுடுன்னு சொன்னதுனால யாரும் கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பல்ராம் நாயுடுங்கிற அந்த கேரக்டருக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ் பாலையானம் கொஞ்சம் உட்காந்துருப்பார். அதில் நான் அதை ஒழித்து சொல்ல வேண்டியது என்ன இருக்கு, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும். அது பல்ராம் நாயுடுவில் கொஞ்சம் பாலையானம் இருக்குது. அது சாயல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. என்னது எனக்குள்ளே கொஞ்சம் பரம்புடிக்காரன் வரும், கோபமாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அந்த அதில் தெரிஞ்சிடும். இல்லை கொஞ்சம் மெட்ராஸ் பாஷை என்னான்றாங்கன்னா தெரிஞ்சிடும். அதில் ஒன்றும் அவமானப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அமெரிக்கா போயிட்டு வந்ததுனால அதுதான் என்னுடைய ஆக்சென்ட் மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்வேன், என்னுடைய அடையாளம் இதுதான். இன்னமும் நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன. சூப்பர் சார், ஃபண்டாஸ்டிக். இப்போது நான் என்னோடய ஃபீலிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் சிவாஜி சார் அவரோட நடிப்பு தான் எல்லோரும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் உங்களோடது தான் இன்னி வரைக்கும் வந்துட்டுருக்கு. எந்த ஒரு நடிகனாக இருந்தாலும் இயற்கையாக நடிக்கணும் அப்படின்னா வந்து உங்களோட டிக்ஷனரி தான் எடுத்துக்கிறாங்க. அண்டு இப்போ வந்து மேற்கத்திய படங்கள்லாம் பார்த்தா எந்த நடிகனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சாயல் இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒருத்தர் பேட்டர்ன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நடிப்பு தான் இருப்பாங்க. இப்போது இருக்கிற அத்தனை நடிகர்களுக்குமே உங்களுடைய சாயல் இருக்கா, ஆர் உங்களை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் குட்னு நான் நினைக்கிறேன். இல்லை நான் ரொம்ப ஒரு புகழறியாக இருந்தாலும் இதை மறுத்து பேச வேண்டியது என்னுடைய கடமை ஆகிறது ஒரு நடிகனாக. அதாவது நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, வெளிநாட்டு நடிகர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க, இங்கே எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் அது அவர்களுக்கு பெருமை இல்லை. இன்னொன்று வந்து இது எல்லாரும் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஈஸியாக இருக்கணும், அது ஒரு காரணம். அது நான் என்னுடைய தற்காப்பு, நான் பார்த்துக்க வேண்டியது. இன்னொன்று எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்டு நிறையா வாட்டி பண்ணதே திருப்பி பண்ணிட்டுருக்காருன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த படத்தில் கூட நான் வடிவேலில் வான் பண்ணணும் இப்போ, ஏன்னா வடிவேல்னு இப்போ சொன்னால் தெரியக்கூடாது. நான் அதனால தான் பல்ராம் நாயுடுலாம் பண்ணிகிட்ருக்கேன், என் உருவம் என்னன்னு தெரியக்கூடாது. என் குரல் வந்து இப்போ கொஞ்சம் அதாவது பேசிட்டா கமல்ஹாசன்ங்கிறாங்க, அதல்ல, அது எனக்கும் தெரியும். அதாவது நான் அது ரெட் ரோஸ் காலம், ரெட் ரோஸில் அந்த குரலை கொண்டு வந்தோம். அப்படி பேசணும், எதுக்கு ஒரு கதாநாயகன் கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். ஏன்னா சிவாஜி சார் வந்தால் சிங்கம், எப்போ பார்த்தாலும் கர்ஜனை, காக்கா குருவி நரி நாய் எல்லாம் எவ்வளவோ இருக்கு, அதுக்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் வேணாமா, அது நானாக இருந்துட்டு போகிறேன்னு பண்ணது தான் அந்த காக்கை கரையில். ஏன்னா காக்கை நிறத்தில் அந்த நாள் கூட இருக்கார் இல்லையா, அதனால் அந்த கரகரப்பை எடுத்துக்கிட்டேன் நான்.
ஸோ அது வந்து ரெட் ரோஸில் மைக்கை கிட்ட வச்சுட்டு வேணும்னே டப்பிங்கில் பேசலாம் இல்லையா, அதனால் இட் இஸ் நாட் ரியலிஸ்டிக் இஃப் யூ ஆஸ்க் மீ. என்ன சொல்கிறேன் ஏ அப்படின்னு பேசுறது வந்து அப்போ ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் பேசுகிறத மிந்தி கமல்ஹாசன்லாம் அப்படின்னு தொடையில் தட்டுவார். அந்த பையன் சின்ன பையன் விட்டான் பின்னாடி. அதே மாதிரி நீங்களும் இதெல்லாம் விடணும், கமல்ஹாசனே விடணும். வேறு நான் இந்நேரம் வந்திருக்கணுமே, எனக்கு நான் தொடை நடுங்கிற மாதிரி ஒரு ஆள் வந்திருக்க வேண்டாமா? வரவிடாமல் செய்தது காரணம் நாங்கள்லாம் சூழ்ச்சி பண்ணுறோம்னு ஒரு சந்தேகம் வருது எனக்கு. வரவேற்க வேண்டும், அவர்களெல்லாம் வர வேண்டும். புதிய முகம், சரியான போட்டி என்று மக்கள் சொல்ல வேண்டும். இப்போ இருக்கிற கதாநாயகர்கள் இவங்கெல்லாம் ரெண்டு பேர் சூப்பர் ஸ்டார்ஸ், ரெண்டு பேர் சுற்றிட்டு இருக்காங்களே, இதோட இன்னொருத்தன்னு காட்டணும். அப்படி கொண்டு வந்தவங்க தான் நாங்கள்லாம். சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் இருக்கும்போது எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்தவர் பாலச்சந்தர். சும்மாவா நாங்கள் அவரை தூக்கி தலையில் அதை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கோம்? எங்க டிக்கெட் போட்டு கொடுத்தாரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுன்னு, எங்கள் பேர் எழுதி கொடுத்தாரு. அதனால அதுக்காக நன்றி சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா? இவங்க உங்கள் அந்த மாதிரி வாய்ப்பாக நீங்களமே வேண்டும். அவங்களுக்கு இயக்குநர்கிட்ட தான் இருக்காது. அவங்களுக்கு எல்லாரும் நல்ல பயிற்சி எடுக்க அரங்குகளும் என்னை விஞ்சக்கூடிய ஒரு அரங்கங்களும் அமைய வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை வீணாக போயிட்டு ஒரு மிமிக்ரிக்கு ஏற்பாடு பண்ண ஒரு நடிகனாக இருப்பேன். சந்ததிக்கு இல்லாமல் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸை மாத்திரமே விட்டுட்டு போகிற ஒரு நிழலாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய இந்த உத்வேகத்தை எடுத்துக்கொண்டு வேறு பாதையில் அவர்கள் நடைபெற வேண்டும். இது நான் ஏதோ புதுசாக சொல்கிறாரேன்னு நினைக்க வேண்டாம். எம்ஜிஆர் அவர்களிடம் நான் பேசும் பொழுது, அண்ணே என்னுடைய நல்ல படம் ஏதாவது இருக்கும்போது சொல்கிறேன் பாருங்கன்னு இங்கே ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் சொன்னேன். அப்படியான மூக்கை தடவிட்டு அவர் நல்ல இல்லாத படம் வேறு பண்ணுறியான்னு கேட்டார். அப்படி யோசிக்கலன்னு கிடைச்ச சான்ஸே அப்படி பண்ணாது. அது அப்படின்னா நான் எங்களுக்கு எல்லாம் தெரியுமாண்ணே, உங்கள் வழியில் எது எதுலாம் சரின்னு தெரியும். எங்கள் வழி இல்லையா என்னென்ன? இல்லை நீங்கள் நடந்து போன, நாங்கள் நடந்து போன பாதையில் மறுபடியும் நான் ஏறின 10 படி நீ ஏற போறியா? உனக்காத்தாண்டா அந்த 10 படி நான் போட்டு வச்சுருக்கேன், 11வது படியில் நீ போடணும் அப்படின்னாரு. எம்ஜிஆர் வந்து தன்னுடைய நிலையை பாதுகாத்து கொள்வார், யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாருங்கிறதெல்லாம் அது தொழிலில் எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். நீங்களும் அப்படி தான் இருக்கணும், நானும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் அவர் சலங்கு வலி பார்த்து என்னோடய கையை குலுக்கிட்டு என் கண் கலங்க என்னை பார்த்தது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு ப்ரெஷரில் ஓடிக்கிட்டுருக்கேன் என்னுடைய வண்டி. இதே என்னை கூடிய விரைவில் கண்கலங்க வையுங்கள், அதற்கு நான் தயார். நன்றி.